எப்படி தம்மேல சுமத்திக்கிட்டு நிக்கிற பாயவ செஞ்ச காரியத்தை தப்புன்னு எப்படி சொல்றேன்டா? ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மூணு வேளை சாப்பிடறதுக்கு என் பெண் ஹோட்டலுக்கு போகணும், இதுதான் வழி, வேற வழி இல்லையா? இருந்துச்சு, குடுத்தீங்களே ஒரு விளம்பரம், அதுல எனக்கு இருந்த எல்லா வழியும் அடப்பட்டு போச்சு. எப்படி அது? எப்படி? என் பிள்ளைகளுக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இது ஹோட்டலுக்கு போனதுல மட்டும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? பிள்ளைகள் வாங்குற கடன் உங்களை கட்டுப்படுத்தாது, ஆனா இது கேட்பட்டு அவமானம் மாத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் இல்ல? இவங்க சொல்றபடி பணத்துக்காக நீ ஹோட்டலுக்கு வந்து உண்மைதானா? பணத்துக்காக இல்லப்பா மாமா, படிப்புக்காக தான். படிப்புக்காக தான் ஹோட்டல் வைக்கிறியா? சுமாரா திருப்பி திருப்பி, இது ஹோட்டலுக்கு போனதுனாலதான் இன்னைக்கு ஒரு ஏழை குடும்ப நல்ல நிலைமை இருக்கு, அதான் உண்மை. அது உனக்கு தெரியும். தெரியுமா? போக சொன்னதே நான் தான். படிப்புக்காக நீ உயிரை விட்டுதான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உயிருக்கும் மேலான மானத்தை விட்டுட்டு தகப்ப முன்னால நான் போனேன்னு சொல்றேன். என்ன தண்ணி போய் பொழுது போனி? நான் சொல்றத கேளுங்க. என்னடா கேக்குறது? நீ தான் இவ்வளவு போக சொன்னியா? ஆமா போக சொன்னேன். ஏண்டா ஒரு பொண்ண ஹோட்டலுக்கு போக சொல்லாமாடா? ஆமா சித்தி போக சொன்னேன். நீ போக சொன்னவன் கூட பிறந்த தங்கச்சியடா. என் தங்கச்சியை தான் போக சொன்ன. நீங்களும் ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனது உண்டா இல்லையா? ஏன் சித்தி பேசாம நின்னுட்ட? ஹோட்டலுக்கு போற எல்லா பெண்களும் தப்பு பண்றதில்லை. சரோஜா தப்பு பண்ணுவான்னு நீ நம்புறியா? எப்படி சித்தி, நீ வளர்த்த பெண்ணாச்சு, அப்படியே அவ தப்பு பண்ணிட்டா நான் உயிரோட இங்க வந்து இருப்பனா? நிக்கிறானே எங்க அப்ப, அவன் ரத்தத்துல உரைக்கிட்டுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அபாண்டமான பொய்ய சொன்னான். ஆமா சித்தி, நீ தான் அவசரப்பட்டு அடிச்சுட்ட. சித்தி, நீ ஒருத்தர் காதலிச்சது உண்டா? அவருடைய 4 லட்சம் ரூபாய் சொத்து கோர்ட்டு கேஸில் இருந்தது உண்டா? அந்த கேஸ்ல அவர் தான் ஜெயிச்சு பணம் அவருக்கு தான் கிடைச்சதுங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த பணத்தை வச்சுட்டுதான் ஹோட்டல் கட்டியிருக்காரு, அந்த ஹோட்டல் தான் இதுங்கிறது உனக்கு தெரியுமா? அப்படின்னா எங்களை பத்தி உனக்கு தெரியாது சித்தி. அவரு ஒரு தடவை சரோஜாவை சந்திச்சு உன்னையும் மாமனையும் ரொம்ப விசாரிச்சாராம். உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எப்பப்ப வேணுமோ செய்ய தயாரா இருக்கிற, இதை சொல்லுமா அப்படின்னு சொன்னாராம். இதை நனவுல வச்சுக்கிட்டு சரோஜா என்கிட்ட சொன்னா, அம்மா இந்த மாதிரி நேரத்துல அவசியமா நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, அவர் வெளியாள் இல்ல, நம்ம எப்ப வேணா திருப்பி கொடுத்துடலாம், அதனால தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த விதமா தான் அவ ஹோட்டலுக்கு அப்பப்ப போய் பணத்தை வாங்கிட்டு வந்தா சித்தி. இது தப்புங்கிறியா? நான் செஞ்ச குற்றம் என் பெண் மீது நானே சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு வந்து. நீங்க சந்தேகப்படல இல்லையா? நாங்களும் சந்தேகப்பட்டோம். விஷயம் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு புடம் போட்ட தங்கையா தங்காது. நான் யாருடைய பேச தயாரா இல்லை, உங்களால பார்க்க வெட்கப்படுறேன். கூடுமானா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு விட்டு பாலு என்ன மன்னிச்சு. எது எங்க சேரணுமோ அங்கே சேருதப்பா. இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்ததுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் என் தம்பியை படிக்க வச்சீங்கன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க செய்த இந்த உதவியை நான் ஜென்ம ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். மீனாட்சி, நான் உங்ககிட்ட நன்றி எதிர்பார்த்து வரல, நான் செய்த உதவிக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். என்னது? மறுக்க மாட்டேன். கொடுக்கக்கூடியதா இருந்தா மறக்கவே மாட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எதுக்கு மன்னிப்பு? உனக்கு நினைவு இருக்கா, நான் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை செய்துகிட்டு நல்லபடியா வாழணும்னு ஒரு நாள் வற்புறுத்தினியே. இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் ஒரு பெண்ணை என் மனசுக்கு பிடிச்சது, அவளை நான் கல்யாணம் செய்துகிட்டேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு மன்னிப்பு? உங்ககிட்ட சொல்லாமலேயே இந்த கல்யாணத்தை நான் செய்துகிட்டேன். அதுக்காக நான் என் மனைவியை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். எங்கே? இரு கூட்டிட்டு வரேன். ஊமை தங்கச்சி, எங்க சித்திக்காக நாங்க என்னெல்லாமோ செய்தோம்,
ஆனா இப்ப நீங்க செஞ்ச காரியம் இருக்கு பாருங்க சார் நீங்க நல்லா இருக்கணும் சார் டா மொட்டை பிள்ளை டாக்ஸிக்கு வாயா வெயிட்டிங்ல வாயா டாக்ஸியிலே ஏறதுல இவனுக்கா யாரு